அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு 11 ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அருமையான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம்ங்க. அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல் டைமாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா 11 ஏக்கரா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தோப்புங்க. அருமையான தோப்பு. எந்த ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துலேயே வந்து இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, 11 ஏக்கராங்க. இதில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைமண்ட் வேலி பென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. கேட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. அருமையான இது இருக்குதுங்க. அது போக பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. அது போக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா லேபர் குவார்ட்டர்ஸ் தனியாக இருக்குதுங்க. லேபர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கி இந்த தோப்பு பார்த்துட்ருக்காங்க. லேபர்ஸ் குவார்ட்டர்ஸும் கேட் ஒட்டியே பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அந்த லாஸ்ட்டில் இப்போ தெரிகிறதா பார்த்திங்கன்னா ஓனர்ஸோட குவார்ட்டர்ஸுங்க. ஓனர் வந்தால் தங்குறதுக்கான வீடுங்க. அருமையான வீடு, ஃபுல்லாகவே பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி புதுசு மாதிரி இருக்குதுங்க. தோப்பு பார்த்திங்கன்னா அருமையான வெரைட்டி மரம்ங்க. ஹைப்ரிட் மரம் தானுங்க, நாட்டு மரம் கிடையாதுங்க. இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தான். இதுதான் வந்து ஓனர்ஸ் தங்குற வீடுங்க. லெட்டின் பாத்ரூமும் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. 11 ஏக்கரா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான், ஃபுல்லாகவே தோப்பு தான் கவர் ஆகுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி லேபர்ஸ் குவார்ட்டர்ஸ் வீடு இருக்குதுங்க, ஓனர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா 3 சர்வீஸ் இருக்குதுங்க. இபி கனெக்ஷனுங்க, இலவச மின்சாரம் இருக்குதுங்க. அது போக ஜலமூலையில் கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க, கிணறுங்க. அது போக பார்த்திங்கன்னா 3 போர்வெல்லு மோட்டாரோடு இருக்குதுங்க. 3 போர்வெல் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சௌகரியம் இருக்கக்கூடிய அருமையான லொக்கேஷனில் இது அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துலேயே இது வருதுங்க. உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான மரம்ங்க. அளவான வயசு மரம், அதிகமான வயசெல்லாம் இல்லைங்க. ஒரு 20 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்குங்க ஏஜ். நல்ல வெரைட்டிங்க, ஹைப்ரிட் வெரைட்டி தான். ஏன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மரம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவுக்கு சூட்டபுள் ஆகுங்க. நல்ல தண்ணி சௌரி இருக்கிறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பு வெரைட்டி தான் இங்கே சூட் ஆகுங்க. 11 ஏக்கராவுமே பார்த்திங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி இருக்குங்க. எல்லா மரமே ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும், பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 11 ஏக்கரா தோப்புங்க. இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க. வாய்க்கால் பார்த்திங்கன்னா 8 மாதம் தண்ணி போகக்கூடிய ஒரு அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க. இந்த பூமி ஒட்டியே பார்த்திங்கன்னா ஜலமூலையில் பார்த்திங்கன்னா கழிவு நீர் உங்களுக்கு ஓடை மாதிரி இருக்கிறதுனால தண்ணி சௌரியத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அந்த ஓடை ஒட்டியே பார்த்திங்கன்னா கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் கிணத்துல தண்ணி எனக்குமே மோயாதுங்க. வாய்க்கால் தண்ணி 8 மாதம் அமராவதியில் வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. மண் வகையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பியூர் செம்மண் பூமி தான். அருமையான செம்மண் பூமிங்க. அருமையான வெரைட்டிங்க, ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும் தோப்பு. ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக பக்காவாக முடித்து வச்சுருக்காங்க, பக்காவாக பண்ணி வச்சுருக்குறாங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே தண்ணி பாயுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோப்புங்க இது. 11 ஏக்கராங்க ஃபுல்லான ஏரியா. தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா மண் போட்டு தட வழி எல்லாமே பார்த்திங்கன்னா போய் தேங்காய் எடுக்கிறதுக்கு மட்டை எடுக்கிறக்கெல்லாம் தெளிவாக மண் போட்டு வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு மழை காலத்துலேயுமே சாராங்கமாக எல்லா ஒரு டிராக்டர் லாரியிலிருந்து எல்லாமே உள்ளே போய் வரலாங்க. ஃபுல்லாகவே தோப்பு ஃபுல்லாகவே போயிட்டு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா தடம் போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா மண் போட்டு கொட்டி தடம் போட்டு தெளிவாக வச்சுருக்கிறாங்க. தெளிவான தோப்புங்க. நம்ம வாங்கினதுக்கப்புறம் இதில் எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க. தண்ணி எடுத்துடுறோம், தேங்காய் போடுறோங்க, இது மட்டும்தான் வேலைங்க. மற்றபடி உழுகிற மட்டை அந்த கிளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருக்குங்க. மராமரித்து வேலை அப்படிங்கிறது இந்த தோப்பை பொறுத்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது.
மோட்டாரு போர்வெல் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப வேடையாள காலத்தில் தான் அது பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. இப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா கிணத்துலேயே தண்ணி ஓடுற மாதிரி இருக்குதுங்க, நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குது. அருமையான தோப்புங்க, ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும், 11 ஏக்கரா டோட்டல் ஏரியாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் சொன்ன மாதிரி இருக்குங்க தோப்பு. இது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு தாராபுரம் உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே வருதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 250-300 மீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தோப்பு. கட் ரோட்லேருந்து உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க. தெளிவான தட வசதி இருக்குதுங்க பூமிக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா ஜலமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறு இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கிறவங்க. கிணறு வரை கிணத்துலருந்து தாண்டியே பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும், பூமியோட எண்டு வரைக்குமே தடவழி தெளிவாக மண் போட்டு எந்த ஒரு மழை காலத்துலேயுமே தண்ணி வண்டி போகலாங்க, அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்குறாங்க. கிணறும் பார்த்திங்கன்னா பாம்பேரி எல்லாமே கட்டி தெளிவாக இருக்குதுங்க, பக்காவாக இருக்குது. சுற்றியுமே பார்த்திங்கன்னா வயல் ஏரியா தான், வயல் தோப்பு இந்த மாதிரி தான். ஒரு அருமையான ஏரியாவில் தான் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, 11 ஏக்கராங்க. ஒரு ஹை பட்ஜெட்டில் பெரிய அளவில் தோப்பு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது சூட்டபிள் ஆகுங்க. கிணத்துக்கு பார்த்திங்கன்னா பாம்பேரியிலிருந்து எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு அருமையான இடத்துல தான் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா மேலாலேயே இருக்குது. உன இதுக்கு மேலே கிட்ட கவர் பண்ணணும் அப்படின்னா பாம்பேரியில் கீழே ஏழை இறங்க வேண்டியதாக இருக்குங்க, அதனால் நான் மேலேருந்து எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டரு ரூமுங்க, நல்ல செம்மண் பூமி. இந்த கிணறு ஒட்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடை மாதிரி ஒன்று போகுதுங்க, அதாவது உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி பாஞ்சிட்டு இந்த வயலு குட்டுற கழிவு நீரெல்லாம் போகக்கூடிய ஒரு தண்ணிங்க, அதனால் தண்ணி சௌரியம் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு. இந்த தோப்போட முழு விவரம் விலை நிலவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. என்னோட நம்பர் 9600888209 9600888209 அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இதனோட விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபா அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தோப்பு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கூடுதலான விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கிடைக்குங்க. நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடுதலான விவரம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், நான் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுவேனுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். என்றும் உங்களுடன் உங்கள் கிருபாகரன். நன்றி வணக்கம் நண்பர்களே.